வாயிலாக வழங்கப்படுகிறது. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதாசுகம். சுமித்திரை லக்ஷ்மணனை பார்த்து சொல்லும் வார்த்தை இது. ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு புறப்படுகிறார்கள். ராமனையோ சீதையோ பலரும் போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். ஆனால் லக்ஷ்மணனை தடுப்பதற்கு யாரும் இல்லை போலும். ராமன் தடுத்தானே அன்றி பெற்ற தாயான சுமித்திரை லக்ஷ்மணனை ஆனந்தமாக காட்டுக்கு போய்விட்டு வா என்று கூறுகிறாள். ஒரு தாய்க்குத்தான் பிள்ளையினிடத்தில் எத்தனை பரிவிருக்கும்? காடுகளிலும் மேடுகளிலும் அலைவதை விரும்புவாளா? ஆனா சுமித்திரை அனுப்பி வைக்கிறாள். ஏனெனில் காட்டுக்கு போனாலும் கிடைப்பது ராம கைங்கரியமாக இருந்தால் கண்டிப்பாக காடும் சுகம் தரும் தானே. காடு சுகம் கொடுக்குமோ? நாடுதானே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காட்டில் போனால் துஷ்ட மிருகங்கள் காய்கனிகளைத்தான் உண்டு வாழ வேண்டும். மழை வெயிலுக்கு ஒதுங்குவதற்கு கூட சரியான இடம் கிடைக்காது. இப்படி எத்தனை தொந்தரவுகள். ஆனால் ராமன் காடே இனிக்கும் என்கிற எண்ணத்தோடேதான் புறப்பட்டு போகிறார். அப்படித்தான் சுமித்திரையும் லக்ஷ்மணனுக்கு உபதேசித்து அனுப்பி வைக்கிறாள். காடு போக்யமாக இருக்குமா? காடு சுகம் கொடுக்குமா? கொடுக்கக்கூடிய ஓர் இடத்தைத்தான் நாம் இப்போது அடைந்துள்ளோம். பெங்களூரு பட்டணத்தில் உள்ளோம். அங்கே பனசங்கரி மூன்றாவது ஸ்டேஜில் இருக்கும் கத்திரி குப்பைங்கிற இடம். அங்கிருக்கக்கூடிய கல்யாண ராமசுவாமி ஆலயம் அவ்விடத்தை அடைந்துள்ளோம். இப்போது நாம் இருப்பது ஜனசந்தடி மிகுந்திருக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கே அருகில் நிரம்ப வண்டிகள் போக்குவரத்து சத்தம் கேட்டுக் கொண்டிருக்குமே. ராமனோ நாட்டை துறந்து காட்டுக்கு போகிறான். நாமோ சந்தடி நிறைந்த காட்டுக்குள்ளே இருக்கிறோம். இதை ஏன் காடுன்னு சொல்லுகிறேன் தெரியுமா? வனசங்கரி என்று இதற்கு பெயர். இப்போது பனசங்கரின்னு இருந்தாலும் இது வனசங்கரி. சங்கராங்கிற சப்தத்துக்கு பொருள் உண்டு. சம் சுகம் கரோதீதி சங்கரஹ. சம்ன சுகம், கரோதின செய்கிறார் கொடுக்கிறார்னு அர்த்தம். சுகத்தையே கொடுக்கிறார். ராமநாமத்தின் பெருமை சங்கரரான பரமசிவனாருக்குத்தானே தெரியும். பார்வதி தேவி பரமசிவனாரிடத்தே கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹசிரகம் பட்சதே பண்டிதை நித்தியம் ஸ்ரோதும் இச்சாமியகம் பிரபோ. ஆயிரம் திருநாமங்கள் சஹசிரநாமம், அதத்தனை எவ்வளவு நேரத்தில் சொல்ல? அதனால் சுருக்கமா சொல்றதுக்கு வழி உண்டா என்று கேட்டாள். அதுக்கு பரமசிவன் பதில் கூறுகிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த பதிலேயே ராமநாமத்தின் பெருமை அதன் இனிமை தெரிந்து பரமசிவன் எவ்வளவு ஆச்சரியமா சொல்லியிருக்கார். தேவி ஆயிரம் நாமங்கள் சொல்றதும் ராமநாமத்தை சொல்லுவதும் சமம். அதை சொன்னாலே நமக்கு ஆனந்தம் ஏற்படும். ஆனந்தத்தையே கொடுக்கக்கூடியவர் சங்கரர். சம் சுகம் ததாதி கரோதி, சுகத்தை கொடுக்கிறார், அதனால சங்கர. இப்ப நாம் இருக்கிறது பனசங்கரி. வன வன, அப்ப காடு சுகத்தை கொடுக்கும்னு தெரியறது இல்லையோ. வனன காடு, சங்கரின சுகத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப காடே சுகத்தை கொடுக்கும், அதை நம்பித்தானே ராமனும் லக்ஷ்மணனும் புறப்பட்டிருக்கிறார்கள். ஆக நாம சரியான இடத்தைத்தான் வந்து அடைந்துள்ளோம். நாடு இனி சுகம் கொடுக்காது, காடுதான் சுகம் கொடுக்கும். இந்த பட்டணத்தில் இவ்வளவு ஜனசந்தடியும் இப்போது உள்ளது. இத்தனைக்கும் ரொம்ப வேகமாக வளர்ந்த பட்டணம் பெங்களூர். மற்ற பட்டணங்களை விட இது அதிவேகமாக முன்னேறினது சொல்லு. ஆனா இந்த இடங்கள் எல்லாம் பழைய காலத்தில் காடுகளாகத்தான் இருந்தன. தோப்பு தொரவு வயல்காடு காடு இப்படித்தான் இந்த இடங்கள் எல்லாமே இருந்தனவாம்.
இன்றுதான் இத்தனை ஜனசந்தடி. இங்கே சுமார் 14-15 வருஷங்களாக கல்யாண ராமசுவாமி கோயில் கொண்டுள்ளார். பக்த ஆஞ்சனேயனோடே, வலதுபுறத்தில் சீதையோடே, இடதுபுறத்தில் லக்ஷ்மணனோடே நடுவாக பெருமானின் திருக்கோலம். முதல் கோயிலுடைய சுற்றுப்புறத்தை எல்லாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான தீபஸ்தம்பம். தீபஸ்தம்பத்தில் ஓர் புறத்தில் சக்கரம், மற்றொரு புறத்தில் சங்கம். இப்புறத்திலே ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி உள்ளார். பளபளக்கும் தீபஸ்தம்பம். இதுக்கு மேல தீபத்தை ஏற்றி வைத்தால் எப்படி ஒளி எல்லா இடத்துக்கும் பரவுமோ அத போல ராமனே தீபம். வெங்கதிருவன் குலத்துக்கோர் விளக்கு ராமன், ராமனே தீபம். அவன் பெருமையை சொல்லவல்ல தீபஸ்தம்பத்தை சேவிச்சுண்டோம். அடுத்து பளபளத்து கொண்டிருக்கும் தஜஸ்தம்பம். ஆஞ்சநேய சுவாமிய தீபஸ்தம்பத்துல சேவிச்சுண்டோம். தஜஸ்தம்பம், கருடக்கொடி, கருடக்கொடின்னு சொல்லுகிறோம். தஜ பதாகான்னு சொல்றோம். கருடனை கொடியிலேயும் கருடனை வாகனமாகவும் கொண்டவன்தான் பெருமான். ராமனே, ராமராவண யுத்தத்தின் போது நாகபாசத்தாலே கடிபட்டு அடிபட்டு கிடக்கும் போது அப்போது கருடன் வந்துதானே பாசத்தை எல்லாம் எடுத்து விட்டார். நல்ல ராமனுக்கு எப்போதும் உதவக்கூடியவர் கருத்மான். அடுத்தவரை சேவித்துக் கொண்டு மேலே அழகான பொம்மைகள் வடிவத்தில் சின்ன சின்ன பொம்மைகளாக ராம பட்டாபிஷேக திருக்கோலம் உள்ளது. நமக்கெல்லாம் நேர கண்கூட உன்னை பார்த்தோம்னால் நம்பிக்கை அதிகமாகும். ராம பட்டாபிஷேகத்தை புஸ்தகத்தின் மூலம் படிக்கிறோம். இருந்தாலும் கண்ணை சேவிச்சோன்னா நமக்கு நல்லா தெரியும். அவர்களையும் சேவித்துக் கொண்டோம். வைகானச ஆகம முறைப்படி ரொம்ப ஆச்சரியமாக திருவாராதனம் நடைபெற்று வரும் கோயில். மேலும் கோயிலுக்குள் புகுந்து அடுத்தடுத்து மூர்த்திகளை வணங்குவோம். அதற்கு முன்பாக ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் உள்ளோம். ராமன் ஜனங்களை அனைவரையும் ஏமாற்றி விட்டு வடக்கு நோக்கி போகிறா போலே தேர்த்தடத்தை மட்டும் காட்டிவிட்டு தான் தெற்கு நோக்கி போனார். நாம கடைசியா பார்த்தது 46வது சர்க்கத்தில் பௌரஜனங்கள், அயோத்தியா மக்கள் எல்லாரும் ராமனோட வந்தார்கள். சித்திரகூடத்தை கடைசியா ராமன் அடையணும். ஆனா இப்போதைக்கு தமசா நதிக்கரைக்கு அன்று ராத்திரி பொழுதுல போய் தங்குறார். ராத்திரி ஒரு 2-2.5 மணிக்கு ராமன் எழுந்திருக்கிறான். ஜனங்கள் எல்லாம் 3.5 மணிக்கு எழுந்துருவார்கள். எழுந்துட்டா நான் மோடையே வருவேன்னு அடம்பிடிப்பார்கள். வேண்டாம், சுமந்திரா ஒன்னு செய்யும், வடக்கு நோக்கி கொஞ்ச தூரத்துக்கு தேரை ஓட்டிப்போம். வடக்கு நோக்கி போனா அயோத்திய நோக்கி திரும்பி போயிட்டோம் என்று மக்கள் நினைச்சுப்பா. போன பிற்பாடு தடம் தெரியாமல் திரும்ப தேரை ஓட்டி வந்துடும். திரும்ப என்னிடத்துல வாரும், நாம் ஏறி அமர்ந்து கொண்டு தெற்கு நோக்கி போவோம். மக்கள் எழுந்து பார்த்தால் ஓ, ராமன் திரும்ப வடக்கு நோக்கி போய் அயோத்தியை அடைந்து விட்டான் போலும் என நினைத்து திரும்புவார்கள். மக்களை காட்டுக்கு அழைத்து போய் நாம் துன்பப்படுத்த கூடாது. நமக்குத்தான் கைகையனிடத்திலே வரம் பெற்று வந்திருக்கிறோம். அவரிடத்துல உறுதி அளிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா மற்ற பேர் என் நமக்காக துன்பப்படணும் என்று சொல்ல சுமந்தரரும் ராமன் சொல்லபடிக்கு தேர ஓட்டினார். வடக்கு நோக்கி போனார். தடத்தை மாற்றி வழியை மாற்றி கொண்டு திரும்ப திறக்க வந்தார். இப்ப நாம பார்க்க வேண்டியது 47வது சர்க்கம், பௌர நிவிருத்தி சர்க்கம். அப்படின்னா கார்த்தால ஜனங்கள் எல்லாம் விழுந்தி பார்த்துட்டு ஓ, ராமனை காணோம், நம்ம தூங்கி போயிடவே தான் ராமனை இழந்துட்டோம் என்கிற ஒரே வருத்தத்தோடு புறப்படுகிறார்கள். பிரபாதாயாம் துஷர்வரியாம் பௌராஸ்தே ராகவம் வினா சோபோகத நிச்சேஷ்ட பபூர் ஹதச்சேதசா. காலை எழுந்திருந்தவுடன் சுற்றுமுற்றும் பார்த்தா ராமனை காணும். மனதிழந்து மனது உடைந்து போய் நம்முடைய தூக்கத்தை தான் நாம் நொந்து கொள்ள வேண்டும். தூங்காமல் இருந்திருந்தால் ராமனை இழக்காமல் இருந்திருப்போம். தூங்கினபடியால் தானே இந்த பேரிழப்பு. சோகஜ சோகஜ அஸ்ரு பரித்யூனா வீக்ஷமானாஸ் ததஸ்ததா ஆலோகமபி ராமஸ்ய நபஷ்யந்தி ஸ்ம துக்கிதாஹ. எழுந்தவுடன் கூட இருக்கிற குழந்தை, ஒரு தாயாருக்கு பக்கத்திலே பச்சை குழந்தைய படுத்து வச்சு தூங்கிட்டு இருக்கா. எழுந்த உடனே குழந்தைய காணும்னா எவ்வளவு தவிப்பு. அத போல ராமனையும் சீதையும் காணும்னு மக்கள் எல்லாம் தவித்தார்கள். திகஸ்து கது நித்ராம் தாம் யயா அபகத சேதசா நாத்யபஷ்யாமஹே ராமம் பிருதுரஸ்த மகாபுஜம். பிருதுரஸ்கம் பகவானுடைய நீண்ட திருத்தோள்கள், நீண்ட திருக்கைகள். அத எல்லாத்தையும் பார்க்காத கண்கள் கண்களும் அவர்கள் வயது கொள்ளுகிறார்கள். நம்முடைய தூக்கம் தானே நம்மளுக்கு எடுத்தது. தமோ குணத்தாலே தூக்கம் வரும், சோம்பல் அதிகமாகும், பதட்டம் வரும், கவனக்குறைவு வரும். இதெல்லாம் தமோ குணத்தின் செயல்பாடுகள். அவர்கள் தங்களே சொல்லுகிறார், அதிகமா தூங்கிட்டோம் போட்டிருக்கே, அதனால தானே ராமனை இழந்துட்டோம்,
இஹைவ நிதனம் யாம மகா பிரஸ்தானமேபவா ராமேண ரீதானாம் நோ கிமர்த்தம் ஜீவிதம் ஹிதம். ராமன் பர்த்த பராதீனன் தானே, ஏன் நம்மையெல்லாம் ஏமாற்றி விட்டு போனான். கதம் ராமஹ மகாபாகு சததா விததத கிரியா பக்தம் ஜனம் அபிஜித்ய பிரவாசம் தாபசோகதஹ. ராமன் தான் கொடுத்த சத்திய வாக்கியத்தையே முக்கியமா பகரே, அதே சமயத்தில் பக்தர்களுக்கு அடங்கினவன், பக்தர்கள் ஆசைப்பட்டபடி நடக்கிறவன் என்றாவது ராமன் நினைத்து பார்க்க வேண்டாமா? அந்த நினைவில்லையா? எத்தனைக்கெத்தனை சுதந்திரனோ, எத்தனைக்கெத்தனை பெரியவரோ, அத்தனைக்கெத்தனை பக்தர்களுக்கு அடங்கினவர் தானே. ஒரு பக்கத்துல கைகேயிக்கு கொடுத்த வரனே பாக்குறாரு, மற்றொரு பக்கத்துல மக்களான எங்களுக்கு அடங்கியவர், நாங்க ஆசை வச்சிருக்கிறவர் என்று ராமன் பார்க்க மாட்டாரா என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினார்கள். நாங்கள் இகைவ நிதனம் யாம இங்கேயே இறந்து போவதுதான் மேல், நாட்டுக்கு திரும்பி லாபமில்லை, நாம் உயிரை விட்டு விடுவோம். மகாபிரஸ்தானமேவா ராமேண ரஹிதானோ கிமர்த்தம் ஜீவிதம் ஹிதம், இனி நாம் ஜீவிப்பதில் அர்த்தம் இல்லை. திரும்ப நாட்டுக்கு போனா நம்முடைய பெண்கள் மனைவிகள் யாரும் ஒத்துக்க போறதில்லை. ராஜா நிச்சயமா உயிரை விட்டுட போறார். ராஜா இல்லை என்றால் அப்ப மூன்று மகிழ்ச்சிகளும் இருக்க போறதில்லை, நாடே சோகம் இழந்து போடும், நாம இனி அந்த நாட்டில் இருக்க முடியாது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு நிர்யாதாஸ்தேன வீரேன சகநித்யம் மகாத்மனா விஹீனாஸ்தேனஜ புன கதம் திரக்ஷாம தாம் புரியும். அவன் இல்லாத ஊரை திரும்பி போய் பார்க்க முடியுமா? நமக்கே நம்ம வீட்டோட ஒருத்தர் இருந்திருக்கார், ஒரு 20 வருஷம் இருந்தாரும் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டா, திரும்பி வந்தா அவரை ரயில் ஏற்றி விட்டுட்டு வீட்டு போயிடுவோம். வந்த உடனே அவர் கொடுத்திருந்த ரூமை பார்த்தா மனசு கஷ்டப்படுற ஆபடு இருக்கும். இத்தனை நாள் இருந்தாரே, நம்மோட இருந்தாரே, கிளம்பி போயிட்டாரேன்னு இருக்கோம் இல்லையோ. ஒரு சாதாரண மனுஷன் இருந்ததுக்கே நம்ம இப்பொழுது தவிக்கிறமே, ராமன் இருந்து புறப்பட்டு போனதுக்கு அவ எவ்வளவு தவிச்சிருப்பார்கள். ராமனுக்கு இப்ப 25 வயசு, 12 வயசு வரைக்கும் குருகுலவாசம், 12 வயசுல கல்யாணம், திரும்ப வந்து 12 வயசு ஆயிடுது, இப்ப 25 வயசு காட்டுக்கு வந்திருக்கார். இந்த 25 வருஷம் கூட ராமனோட இருந்ததை 250 வருஷம் இருந்தா போலே கருதுகிறார்கள். அத்தனை ஆனந்தம். அந்த ராமன் இல்லாத ஊருக்குள்ள நாம நுழைய முடியுமா? ரத மார்க்கானுசாரேனந்த மனஸ்வினா கிமிதம் கிம் கரிஷ்யாமஹ தெய்வேன உபகதா இதி. ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியும்? நாம் ஏழை எளிய மக்களாயிற்றே, ராமனோ வலியவனாயிற்றே, அவன் பார்த்து நம்ம சிக்ஷிக்கணும், தண்டிக்கணும், பிரியணும் என்று முடிவு பண்ணிட்டால் நம்மால் அதை மாத்தி நடக்கிறது முடியுமா என் வருத்தத்தோட ஊருக்கு திரும்பினார்கள். ஆலோக்கிய நகரையும் தாஞ்ச க்ஷய வியாக்குலமான சக ஆவர்த்தயந்ததே அஸ்ரூணி நயனைகி சோக பீடிதைகி. கண்களிலிருந்து கரகரத்து தண்ணீர் ஓடி வர சோகம் மனசை பிசைய தாங்கள் ராமனில்லாத ஊரில் நுழைந்தார்கள். ஏஷா ராமேண நகரி ரஹிதான் ஆதிசோபதே ஆபதாகருடையனேவ ஹிருதவன்னதா சந்திரஹீன விவாகாசம் தோயஹீன விவர்ணவம் அபஷன் நிகதானந்தம் நகரந்தே விஜயதசஹ. ஒரு மனுஷன் இருக்கார், நல்லெண்ணம் இல்லாத மனுஷன் இருந்து என்ன லாபம்? தண்ணீர் இல்லாத கடல் இருந்து என்ன லாபம்? சந்திரன் இல்லாத ஆகாசம் இருந்து என்ன லாபம்? இது எப்படியோ அப்படித்தான் ராமன் இல்லாத ஊர் என்று வருத்தப்பட்டார்கள். சந்திரஹீன விவாகாசம் அபஷன் நிகத ஆனந்தம் நகரந்தே விஜயதசஹ தே தானி வேஷ்மானி மகாதனானி துக்கேன துக்கோபகதா விசந்தா நைவ பிரஜத்மகூ சுஜனம் பரம் வா நிரீக்ஷமானாக பிரவினஷ்ட ஹர்ஷா வினஷ்ட ஹர்ஷா. ஹர்ஷம் ஆனந்தம் தொலைஞ்சு போச்சு. ராமன் எப்ப தொலைந்தானோ ஆனந்தத்தையும் தொலைத்தார்கள். ஒத்தொத்தர ராமா தாசரதே ரகுவீரா ராகவா காக்குத்ஸ்தா என்னென்னே கூப்பிட்டு கொண்டு இனி இந்த ராமனை எப்போது நான் நாம் பார்ப்போம்? மக்களுக்கு எப்போதுமே ஒரு இழப்பு ஏற்பட்டு போச்சுன்னால் அது எவ்வளவு நெடுங்காலத்துக்குன்னு தோணாது. இப்ப இருக்கிற இழப்பு நம்ம மனசுக்கு தெரியும், ஆனா இனிமே 14 வருஷம் பிரிஞ்சிருக்க போறோம் நினைத்தால் அதையும் அவர்கள் தாங்க போவதில்லை. ஆனால் ராமனுக்கோ சுகம். வனசங்கரி அல்லவா, வனத்துக்கு போனாலே சுகம்தானே. ராமனோ வனத்தை அடைந்திருக்கிறார். இப்ப நாமும் கல்யாண ராமசுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம், உள்ளே சென்று அடுத்தது சேவிப்போம். ஒரு அறிவிப்பு. சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் அருள்மிகு கோதண்டராமசுவாமி கோயிலில் ஜனவரி 17 முதல் 21 வரை மாலை 7 மணிக்கு அடியனுடைய உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. குரு பரம்பரை என்னும் தலைப்பில் அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். பகவத் ராமானுஜரின் வாழ்க்கை வரலாற்றில் அடுத்த பகுதி அவசியம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.